காலையே கண்டிப்பாக அதை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா, யானைகளோட பக்கத்தில் வந்து வயல்கள் வச்சிருக்கிறது தான் அது தங்குறதுக்கு இடம் நல்லதில்லை, அதனால் வயல் பக்கத்துலேயே தங்கலாம் முடியாது. வயல் பக்கத்தில் ஒரு குடிசை போட்டு முடி எடுத்தாரு. மரத்தைகள்லாம் தூக்கிட்டு வந்துச்சு. அப்புறம் மின்வெளியில் தூணையும் தாண்டிடுச்சு அந்த யானை. அதனால் வந்து ரொம்ப வேலி வந்து தாறுமாறாக சிதறிடுச்சு. அந்த ஷாக் அடித்து ஒரு வாரம் வராமல் இருந்துச்சு. அப்புறம் யானை கூட்டமாக வந்துச்சு. அப்புறம் வந்து எல்லாம் வந்து அந்த வேலி எல்லாத்தையும் தூக்கி வித்தம்சம் பண்ணி வச்சிருச்சு. அப்போ வந்து அந்த தங்க தொடங்கின அப்புறம் அவர் அவரோட தூக்கம் போயிடுச்சு. ராத்திரியில் சின்ன சத்தம் கேட்டாலும் யானை வருதான்ற இது சந்தேகத்துலேருந்து பார்ப்பா. பெரிய டார்ச் விளக்கு வச்சு பார்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பார்த்தா அஞ்சு யானைகள் கூட்டமாக இருக்குது. அவ்வளோதான் பழனிசாமி துள்ளி எழுந்துட்டு தன்னோட கையில் இந்த சரவை வச்சு வேலிக்கு பக்கத்துக்கு போனால் அப்புறம் வந்து கொளுத்தி போட்டார் அந்த பட்டாசு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டமா டமான்னு அஞ்சு நிமிஷம் வச்சுது. யானைகள் வந்து பயந்து வந்து திரும்பி வச்சு அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக சிரிச்சார். வீட்டுக்கு வந்தால் பிள்ளைங்க மனைவி படுக்கை திருவிட்டு அதாவது அவங்க பயந்து போய் இவங்க பழனிசாமி அவர் வருவாருன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க அந்த விவசாயி. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இரண்டு மூணு தடவை நினச்சி நாலாவது தடவை யானைகளுக்கு புரிஞ்சு போச்சு. வெறும் சத்தம் மட்டும் கேட்கும், நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு புரிஞ்சு போச்சு. அப்புறம் சரவி வச்சாலும் அது போகாமல் இருந்துச்சு. இது வந்து இதுனா வம்ப போச்சுன்னு நினச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி தான் அவரோட மனசில் வந்து ஒழிச்சிட்டே இருந்துச்சு. நாளைக்கு யானை வந்தால் என்ன படந்து யோசிச்சுட்டு கடைவீதி வழியாக நடந்துட்டு வந்து நாலஞ்சு பேர் அங்கிருந்து ஓடினாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலை சந்தையில் கூட்டினாங்க. காலை கேடுற மாதிரி பறை அடித்து பாட தொடங்கினாங்க. அப்போ பார்த்து அடைய இது பரவாயில்ல, கடைவீதியில் பறை அடித்தா மக்கள் கூடுவாங்க. அப்போ வந்து இதுவே நம்ம வயலுக்கு பக்கத்தில் அடித்தா யானை திடுக்கிட்டு ஓடிவிடும் அப்படின்னு நினைக்கிற அவர்களும் சொன்னால். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களும் வந்து அந்த பறை அடைக்கிறதுக்கு வந்து அந்த தப்புலாம் அடிப்பாங்களா அதெல்லாம் மூணு அடிக்கிட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி வந்து யானை வந்து வரதுக்காக காரணம் யானைகளும் வந்துச்சு. அவ்வளோதான், அஞ்சு பேரும் எழுந்து அவங்கவுங்க கையில் இருக்கிற பறைய பலமாக அடிக்கிட்டாங்க. சட்டுன்னு பறை அடிக்கிறது எங்களுக்கு பயிட்டு திரும்பி ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு மூணு நாள் வரல. நாலாவது நாள் யானை வந்து போதும் அடையாளத்தை பார்த்தாரு. அப்போ அவங்க மறுபடியும் அவருடைய மனசில் கவலை விழுந்து ஓடினு. அன்றைக்கு சாயங்காலம் அவரோட அண்ணன் பையன் வந்து சிலவை வந்து பார்ப்பாங்க. பழனிசாமி கிட்ட கவலை வந்து அப்போ தான் யோசிச்சா அவனோட மனசில் ஒத்திட்டு வந்துச்சு. பையனே திரும்பி ஒரு புலி உருமலை சத்த பதிவுக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒலிபெருக்கி வச்சு காட்டை வந்து பார்த்து திருப்பி போட்டு. அப்போ வந்து ராத்திரி யானைகள் வருகிற சத்தம் கேட்கும், புலி உருமுறை சத்தம் வந்து அந்த ஒலிபெருக்கி லவுட்ஸ்பீக்கரில் வச்சு அலறிட்டாங்க. அப்புறம் அவ்வளோதான், யானை வந்து காட்டை பார்த்து குடுன்னு ஓடிச்சு. ஆனால் அதுவும் சில நாட்கள் தான் பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து யானை வந்து பழனிசாமிக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த விவசாயி என்ன பண்ணுறாங்க, வேலி கட்டி பார்த்தாரு, மின்சாரம் பாய்ச்சி பார்த்தாரு, வெடி வச்சார், பறை அடிச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் எந்த இதுவும் பண்ண தர்ஷனா வந்து அப்பா நமக்கு என்ன என்ன புதுசாக எதை வழி சொல்ல போறீங்கன்னு அவர் என்ன, யானையே நம்ம வயல் பக்கம் அதுக்கு பசிக்குது சாப்பிட்றதுக்காக தானே அப்போ அப்போ அறுத்து காட்டில் அப்படித்தான் அப்படின்னா நாம யானைகளுக்கு வேறு சாப்பாடு போட்டால் நம்ம பயிர்கள் அழிக்காது. அப்போ வந்து இல்லைப்பா, இந்த பூமி அவங்களுக்கும் சொந்தம் தானப்பா, கொஞ்சம் தென்னை ஒழுகு கரும்பு தொகைகளுக்கு யானைகள் வருகிற வழி போட்டு பாருங்கள் அது வராது அப்படின்னு சொல்லி பழனிசாமி மகள் சொன்ன யோசனை வச்சு இது பண்ணி அதை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து நான் யானைகள் வந்து எதுக்கெலாம் நினைக்காமல் அதுக்குன்னு இந்த பூமிக்கு சொந்தம் நினைச்சாலே என்னமோ அதுக்கப்புறம் பழனிசாமி பயன்களையும் அழிக்கிறது வரல. அப்போ வந்து இப்போ வந்து அவரால் அந்த விவசாயியால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சது.